டைரக்டர் சுகுமார் அவர்கள் இயக்கத்துல நம்ம அல்லு அர்ஜுன் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற மூவி புஷ்பா படத்துடைய பாகம் ஒன்று. யாருமே எதிர்பார்க்கல இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு அமோகமான வரவேற்பு உலக அளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். படத்துக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா படம் வெளிவந்த ரெண்டு நாள் பெரிய ரீச் எதுவுமே இல்லை. எல்லாரும் களி வெளி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க, மிச்சுருவியூ தான். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அந்த படத்துடைய ஒர்க்கே முடியாம அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா டேட் சொல்லிட்டோம், தள்ளி போயிட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன டேட்ல நம்ம ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். தெலுங்கு வெர்ஷன் மட்டும்தான் ஃபுல்லா ரெடி பண்ணாங்களே தவிர மீதி லாங்குவேஜ் எல்லாமே அறகுறையா இருந்ததுனால எல்லாரும் களி வெளி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. நானுமே பஸ்டே பஷ்வ தமிழ்ல பார்த்தேன். ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க்கே ஃபுல்லா முடியல. என்னடா சவுண்ட் ஒர்க் இது, என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சேன். படம் வெளிவந்து ரெண்டு நாள்ல அது எல்லாமே சரி பண்ணி ஒரு புதிய வெர்ஷனை தியேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. அதுல குறிப்பா படம் கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதுனால ஏகப்பட்ட சீன்ஸா கட் பண்ணாங்க. அதுக்கடுத்து படத்துக்கு நல்ல வரவேற்பு, எல்லா இடத்துலயுமே ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்தது. படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. இப்ப புஷ்பா படத்துடைய பாகம் இரண்டுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த வருடம் ஆகஸ்ட் 15 நாங்க தியேட்டர் கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த திரைப்படம் உலக அளவில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வந்து 1000 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் பண்ணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறாங்க. ஒருவேளை இந்த படம் மட்டும் 1000 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அல்லு அர்ஜுன் கெரியர்லயே முதல் முறையா 1000 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் ஆக போற ஒரு தெலுங்கு படமா இந்த புஷ்பா படத்துடைய பாகம் இரண்டு இருக்கும். அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இந்த படத்தை பத்தி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய போஸ்ட் தியேட்டரிக்கல் அதாவது தியேட்டர்ல வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ற மாதிரி நம்ம நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்களா மேம். முதல் பாகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அமேசான் பிரைம் வாங்கியிருந்தாங்க. அது குறிப்பா தியேட்டர்ல வந்தா 2வது வாரமே ஸ்ட்ரீம் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தையும் அதாவது 2வது பாகத்தையும் நம்ம அமேசான் பிரைம் தான் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தா திடீர்னு நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம நெட்ஃபிளிக்ஸ் அதிகாரப்பூர்வமாகவே சொல்லிட்டாங்க. இந்த வருடமும் ஏகப்பட்ட கூடிய செலவு பண்ணி எல்லா படத்தையும் வளைச்சு வளைச்சு வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. அதுல ஒரு படம் தான் இந்த புஷ்பா படத்துடைய பாகம் இரண்டு. தியேட்டர்ல வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போது. அது குறிப்பா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தின்னு சொல்லிட்டு 5 லாங்குவேஜுக்கான டிஜிட்டல் ரைட்ஸுமே நாங்க தான் வாங்கியிருக்கோம் அப்படின்ற விஷயத்த அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன்.